அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது வெயில் காலத்தில் வரக்கூடிய காம்பு சுரக்கும் சரி வால்பேனும் சரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிறந்த மருந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வெயில் காலத்தில் அதிகமாக வரக்கூடியதை பார்த்துட்டிங்கன்னா அந்த வால்பேன் தாங்க. இந்த வெயில் அதிகமானதுனால அப்புறம் வால்பேனும் அதிகமாகிருச்சிங்க. அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிறந்த மருந்தை பற்றி தாங்க அப்போ சொல்ல போகிறோம். இந்த செடி வந்து பார்த்துட்டிங்கன்னா வால்பேன் அட்டாக்கான செடி தாங்க. நம்ம ஃபார்மரோடைய ஃபீல்டு தான். நம்ம ஃபார்மர் வந்து என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, லைட்டாக துளிப்பு எடுத்து முட்டுக்களை வைக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கும் பேனுக்கும் ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸ்ப்ரே பண்ணி இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித காம்பஸ் இருக்கும் ப்ளஸ் பெயின் இல்லாத முட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா நன்றாக இருக்குங்க சரிங்களா. இன்னும் 2 or 3 days வந்து பார்த்திட்டிங்கன்னா 3 or 4 kg வந்து பூ எடுக்கலாம் சரிங்களா. அந்த ஃபார்மரை வந்து என்ன கேட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, செடியில் வந்து 1-2 துருப்பு எடுத்து மொட்டுக்கள் வைக்கிறது அப்புறம் என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஃபஸ்ட் டோஸ் வந்து கேட்டிருந்தார். நம்ம என்ன மருந்து சொல்லியிருந்தோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிரேஷ் வந்து பார்த்திங்கன்னா 10 liter தண்ணிக்கு 15 ml, லேம்டா வந்து பார்த்திட்டிங்கன்னா 10 liter தண்ணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 25 ml, அது கூட வந்து பார்த்திட்டிங்கன்னா டாஸ் வந்து பார்த்திட்டிங்கன்னா 15 ml 10 liter தண்ணிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திட்டிங்கன்னா ஆல்ஃபா மெத்ரின் வந்து பார்த்திங்கன்னா 25 ml 10 liter தண்ணிக்குங்க. இந்த 4 மருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தோம். இந்த 4 மருந்துமே வந்து பார்த்திங்கன்னா புழுக்கும் பேனுக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் சரிங்களா. செகண்ட் காம்பினேஷன் என்ன மருந்துன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேர் கம்பனில் வரக்கூடிய மவுண்ட் எனர்ஜிங்க. 10 liter தண்ணிக்கு வந்து பார்த்திட்டிங்கன்னா 25 ml, டாஸ் வந்து பார்த்திட்டிங்கன்னா 10 liter தண்ணிக்கு 25 ml, ஆல்ஃபா மெத்ரின் வந்து பார்த்திட்டிங்கன்னா 10 liter தண்ணிக்கு வந்து பார்த்திட்டிங்கன்னா 25 ml, அதாவது பாக்ஸருங்க, அதாவது டெல்டா மெத்ரின் கெமிக்கலில் வரக்கூடிய 10 liter தண்ணிக்கு வந்து பார்த்திட்டிங்கன்னா 15 ml. இந்த 4 மருந்தும் வந்து பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் காம்பினேஷன் மருந்துங்க. இதுவும் வந்து பார்த்திட்டிங்கன்னா புழுக்கும் கேட்கும் பேனுக்கும் கேட்கும் சரிங்களா. இந்த 4 மருந்தும் அடிக்கிறதுனால வந்து பார்த்திட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் சரிங்களா. தேர்டு காம்பினேஷன் என்ன மருந்துன்னு சொல்லிட்டு பார்த்திட்டிங்கன்னா ஜிஞ்சண்டா கம்பெனியில் வரக்கூடிய சிமோடிஸ் மருந்துங்க. இந்த மருந்து வந்து பார்த்திட்டிங்கன்னா 10 liter தண்ணிக்கு வந்து பார்த்திட்டிங்கன்னா 20 ml, இது கூட வந்து பார்த்திட்டிங்கன்னா லேம்டா வந்து பார்த்திட்டிங்கன்னா 10 liter தண்ணிக்கு வந்து பார்த்திட்டிங்கன்னா 25 ml, இது கூட வந்து பார்த்திட்டிங்கன்னா இந்த மருந்து வந்து பார்த்திட்டிங்கன்னா 10 liter தண்ணிக்கு வந்து பார்த்திட்டிங்கன்னா 25 ml. இந்த 3 மருந்தும் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா புழுக்கும் நல்லா கேட்கும் பேனுக்கும் நல்லா கேட்கும். இந்த மருந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க சரிங்களா. இந்த 3 காம்பினேஷன் மருந்து வந்து பார்த்திட்டிங்கன்னா புழுக்கும் பேனுக்கும் வந்து பார்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க. வெயில் காலத்தில் வந்து பார்த்திட்டிங்கன்னா நம்ம முன்னாடி வந்து பார்த்திட்டிங்கன்னா நம்ம ஃபார்மரோடைய ஃபீல்டு சொல்லியிருந்தோம்ல, ஃபஸ்ட்டு காம்பினேஷன் மருந்து தாங்க ஸ்ப்ரே பண்ணியிருந்தார் சரிங்களா. ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்திட்டிங்கன்னா அவருக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருந்தது. அதுவும் 2 வாட்டி ஸ்ப்ரே பண்ணியிருந்தார். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிங்க, உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் சரிங்களா. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்திட்டிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.